வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சோஷியல் கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்தை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சூரிய குடும்பத்தில் நம்ம பூமியும் ஒரு கோல். இதில் சன் அண்ட் 8 பிளானட்ஸ், மூன்ஸ், டிராஃப் பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிராவிடேஷ்னலி பாண்ட். சன்னு, அதை சுற்றி இருக்க 8 பிளானட்ஸ் அண்ட் மூன்ஸ், டிராஃப் பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் எல்லாம் வந்து கிராவிடேஷ்னலியாக வந்து பாண்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோள்கள் எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நமக்கு 4.54 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே ஒரு க்ளவுட்ஸாகவும் டஸ்ட் அண்ட் கேஸஸாகவும் இருந்துச்சு. அது என்னென்னு நம்ம சொல்லுவோன்னு பார்த்தோன்னா, சோலார் நெபுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். நம்ம இப்போ கோள்களாக இருக்கிறது முன்னாடி நமக்கு சோலார் நெபுலாவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு அப்புறமா அந்த சோலார் நெபுலாவில் ஏற்பட்ட ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷனால் இந்த சோலார் நெபுலா வெடித்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகும்போது தான் நமக்கு சூரியனும் அதை சுற்றி நமக்கு 8 கோள்களும் உருவாச்சு அப்படிங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம பூமி நமக்கு உருண்டை வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பந்து விளையாடுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த பந்து வடிவில் தான் நம்மளுடைய பூமி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பந்து மேலே ஏதாவது ஒரு பொருளை வச்சா அது நிற்குமா? நிற்காது, சீக்கிரமாக விழுந்துடும். பந்து போல் இருக்க பூமியில் நம்மால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு காரணம் ஈர்ப்பு விசை தான். அதுக்கு காரணம் ஈர்ப்பு விசை. ஒரு பொருளை நம்ம மேலே தூக்கி போட்டு பார்த்தோன்னா அது கீழே விழும். அதுக்கு கீழே விழறதுக்கு காரணமும் ஈர்ப்பு விசை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்குது. அதாவது மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், மனிதர்கள், அப்புறம் விண்வெளியிலேருந்து நம்மளுடைய பூமியை பார்த்தோன்னா நீல நிறத்தில் இருக்கும். அதற்கு காரணம் கடல் நீர் தான். இப்போ நம்ம சோலார் ஃபேமிலியில் 8 பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது என்னென்ன பிளானட்ஸ் அப்படின்ட்டு 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெர்க்குரி. மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளானட் ஆல். இது வந்து எல்லா பிளானட்டோடையும் சின்ன பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் பிளானட் இஸ் வீனஸ். இது நம்ம சோலார் ஃபேமிலியில் செகண்ட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், வீனஸ். அண்ட் தென் எர்த், திஸ் இஸ் அவர் லிவிங் பிளானட். மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பிளானட் எர்த். இது நம்மளுடைய தேர்ட் பிளானட். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மாஸ். மாஸ் இஸ் த ஃபோர்த் பிளானட் இன் ஆர் சோலார் ஃபேமிலி. அதுக்கு அடுத்தது நம்ம ஜூபிட்டர் பார்க்குறோம். நம்ம சோலார் ஃபேமிலியில் அடுத்தது ஜூபிட்டர். இட்ஸ் வெரி லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த பிளானட் வந்து 5th பிளானட் இன் ஆர் சோலார் ஃபேமிலி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாட்டர்ன். நமக்கு இந்த பிளானட் 6th பிளானட்டாக நம்ம சோலார் ஃபேமிலியில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பிளானட் இஸ் யுரேனஸ். திஸ் இஸ் 7th பிளானட் ஆஃப் சோலார் ஃபேமிலி. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் நெப்டியூன், 8th பிளானட் இன்னா சோலார் ஃபேமிலி. இது நம்மளுடைய 8th கோள் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் கிளாஸ்.